இது ஒரு சிறப்பான மாநாடு, பட்டியலின பழங்குடி மக்கள் மாநாடு. ஐ ரியலி தேங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சீதாராம் யெச்சூரி ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் மீட்டிங். இங்கிலீஷும் பேசலாம், அவருக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அதனால அது என்ன பேசுமோ அதை நான் பேசுவேன். நீங்கள் நான் படிக்கிற காலத்திலிருந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி அண்ட் சோசியாலஜியில கொஞ்சம் ஆர்வமாக படித்தவன் நான், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுல அப்ப இருந்த காலத்துல சோசியல் ஈக்வாலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஈக்வாலிட்டி, சமூக சமத்துவம், பொருளாதார சமத்துவம், இந்த சமூக சமத்துவம், பொருளாதார சமத்துவம், சோசியல் ஈக்வாலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஈக்வாலிட்டி, அது ரெண்டையும் சேர்ந்துதான் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாநாடு. சோசியல் அஸ் வெல் அஸ் எக்கனாமிக் ஈக்வாலிட்டி. இங்கே தந்தை பெரியார், அவர் சோசியல் ஈக்வாலிட்டிக்காக பாடுபட்டவர். He introduced the black flag. In the center there is a red, small red. In those days, this red was again, it was made equal. In the top, black, under it, red. So it is black and red. It is the conference of black and red conference. Social equality is black. Economic equality is red. This is both are mingled together. It is called the Dravidian model. That is what our Chief Minister is doing in Tamil Nadu. That is why Sitaram Yechuri also came here to inaugurate this function. Particularly, he is well known. Throughout India he is well known. Mr. Ram Murthy sir, he also knows Tamil. That is really, I welcome you sir. ஆனா அவர் உட்காரும்போது நான் கேட்டேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் சொன்னாரு. நாம பேசுற இதெல்லாம் சமூக சமத்துவம், பொருளாதார சமத்துவம் எல்லாம் சொன்னா அவரு கொஞ்சம் ரொம்ப டீப்பா இருக்கும், அதனாலதான் நான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு ஒன்றும் ஆங்கிலத்துல பேசுறது இல்ல, ஆங்கிலமும் தமிழும் தேவை என்பதுதான் தமிழகத்தினுடைய இருமொழிக் கொள்கை, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அந்த அடிப்படையில நம்முடைய யெச்சூரி அவர்கள் இன்று இங்கே குறிப்பாக பட்டியலின பழங்குடி மக்கள் மாநாடு, இந்த மாநாட்டினை இங்கே நடத்துவதற்கு வருகை புரிந்திருப்பது மிக உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அதுவும் இது கலைஞருடைய நூற்றாண்டை கொண்டாடுகிற ஒரு ஆண்டு, கலைஞர் பிறந்த நாள் நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டிலே இந்த நிகழ்ச்சி நடப்பது மிக சிறப்பான ஒன்று. அதைத்தான் இங்கே பேசிய நண்பர்கள் சொன்னார்கள். கலைஞர் இருக்கிற பொழுது அவர் சொன்னாராம், அது நம்முடைய சகோதரி பாலபாரதி அவர்கள் குறிப்பாக சுட்டிக்காட்டினார்கள். அவர் சொல்லுகிற பொழுது, நான் இதெல்லாம் இல்லைன்னா பெரியாரையும் அண்ணாவையும் பார்க்கறேன்னா நான் வந்து பொது உடைமைவாதியாக மாறியிருப்பேன் என்று கலைஞர் சொன்னார். ஆக அவர் இப்ப ரெண்டையும் சேர்த்து கலைஞர் அவர்கள் சமூக நீதி, நான் சொன்னதை போல பொருளாதார நீதி, இந்த இரண்டையும் சேர்த்து நடத்துகிற இயக்கம்தான் திராவிட மாடல் ஆட்சி. அதனால்தான் நாங்கள்லாம் ஒன்றாக இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்டாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் ஆரம்ப காலத்திலிருந்து ஒன்றாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் கொள்கை ரீதியிலே எங்களுக்கு இடையே இருக்கிற ஒற்றுமை, அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் இங்கே இந்த இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது. இங்கே இருக்கிற நம்ம அன்புக்குரிய சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நான் படித்தது, அங்கு கொஞ்சம் சிதம்பரத்தை சார்ந்தவர். அதே மாதிரிதான் அழகிரி சிதம்பரத்தை சார்ந்தவர். அங்க இருக்கிற நாங்கள்லாம் படிக்கிற காலத்திலேயே இந்த கூட்டத்தை கேட்டு இந்த சோசியல் ஈக்வாலிட்டி, எக்கனாமிக் ஈக்வாலிட்டி இதெல்லாம் தெரிஞ்சு அப்பொழுது இந்த ஒரு இயக்கத்திலே சார்புடையவர்களாக வளர்ந்தவர்கள் தான். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பெரியாரிஸ்ட் அஸ் வெல் அஸ் மார்க்சிஸ்ட். அந்த அடிப்படையில் இருப்பவர்கள் தான் இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாம். அந்த உணர்வோடு இதிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று.